ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி. இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து வீடு கட்டணும் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஆசை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இந்த திருவழியாக போவோம், அங்கே என்ன வீடு இருக்குது அதோடைய டிசைன்ஸ்லாம் பார்ப்போம், அதே மாதிரி நம்ம வீடு கட்டுவோம்னு ஒரு வழியாக போகிறாரு. அப்போ அங்கே போகும்போது அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வீடு நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்கு. அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா, இந்த வீடு கட்ட உங்களுக்கு எப்படி பணம் வந்தது, நீங்கள் எவ்வளோ செலவாச்சு, இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த வீட்டு ஓனர் சொல்கிறாரு, எனக்கு இது வந்து தேவர்கள் தேவேந்திரர்கள் அது மாதிரி ஒரு கடவுள்கள் கொடுத்த பரிசு, அது சாதாரணமாக கிடைக்காது, நீங்கள் வந்து தியானம் பண்ணிவிட்டு அந்த கடவுளை போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க ஐயா, அதை நான் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் அது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே, போங்க, அங்கே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தடியில் உட்காந்து, அது அரச மரமாக ஏதோ ஒரு சம்திங் மரம், அந்த மரத்தடியில் உட்காந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள், நீங்கள் வந்து அந்த கடவுள்களை போய் பார்க்கலாம், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வரத்தை வச்சுக்கிட்டு, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பரிசை வச்சுக்கிட்டு நீங்கள் வீடு கட்டிடலாம், நான் அப்படி தான் கட்டினேன், எனக்கு அவங்க கொடுத்த பரிசு அதனால் வந்த வீடு தான் அவர் சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, இவரும் அதே மாதிரி போயிட்டு அந்த இடத்துல தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ண உடனே அவர் வந்து அந்த உலகத்தை விட்டு, இப்போ இங்கே இருக்கிற அந்த பூமியை விட்டு வேற ஒரு உலகத்துக்கு போகிறாரு. அந்த தியானத்தில் அங்கே போகும்போது பார்த்தா, ஐயா, நான் இந்த மாதிரி பூமியிலேருந்து அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே இந்த மாதிரி தேவர்கள் தேவேந்திரர்கள் அந்த கடவுள்கள்லாம் அங்கே வனம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே போயிட்டு, ஐயா, நான் இந்த மாதிரி பூமியிலேருந்து வரேன், எனக்கு ஒரு நல்ல பெருசாக ஒரு வீடு கட்டணும், அதுக்காக வந்தேன், அங்கே வந்து வழியில் ஒருத்தர் பார்த்தேன், அவர் எப்படி வீடு கட்டணும்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி இந்த மேல் உலகத்துக்கு வந்து நான் இந்தமாரி கடவுள்கிட்ட வாங்கின பரிசால் நான் கட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா, எனக்கும் அந்த மாதிரி ஒரு பரிசு வேணும் அப்படின்ட்டு, அவருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ அந்த மாதிரி ஒரு பரிசு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த பரிசு கொடுத்த அந்த கடவுள் சொல்கிறாரு, நான் அவருக்கு ஒரு 3 ரூபா கொடுத்தேன் அப்படின்ட்டு. என்ன சொல்கிறீங்க, 3 ரூபாய்க்கு அவர் அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, நாங்கள் இங்கே நம்ம பூமியில் நீங்கள் 3 ரூபான்னு சொல்கிறது இங்கே வந்து 3 கோடிக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். அந்த 3 கோடிக்கு சமம்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வரம் கேட்க போனவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் வேணாம், 3 ரூபாய்க்குன்றது எனக்கு அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லைங்க, எனக்கு ஒரு 1 ரூபா கொடுங்க, நான் அதை வச்சு வீடு கட்டிக்கிறேன். அதே மாதிரி அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த சாமி சொல்கிறாங்க, ஒரு சின்ன வருத்தம், நான் உங்களுக்கு 1 ரூபா கொடுக்குறேன், ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி எங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க முடியாது, இந்த பணத்தை வச்சு நீங்கள் வந்து இன்றைக்கே நீங்கள் செலவு பண்ண முடியாது, நாளைக்கு தான் நீங்கள் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபாய் எடுத்து கொடுத்துட்றாரு. இப்போ அதை வாங்கிக்கிட்டு இந்த மனுஷன் கீழே வந்துடுறாரு, பூமிக்கு வந்துடுறாரு. வந்துட்டு தியானத்தை விட்டு வெளியே வந்துட்டு அந்த 1 ரூபாய் காசு எடுத்துக்கிட்டு பூமிக்கு வராரு. வந்துட்டு பார்க்கும்போது கடைசியில் அவரால் அந்த பணத்தை யூஸ் பண்ண முடியல. என்ன ரீசன் பார்த்தோன்னா, அவர் வந்து அந்த பணத்தை ஆசை கிடைச்சதும் அவங்க சொன்ன விஷயத்தை மறந்துட்டார். இப்போ அந்த 1 கோடின்றது 1 ரூபான்றது இங்கே 1 கோடிக்கு சமம் பூமியிலன்னு சொன்னார். அதே மாதிரி தான் அங்கே 1 நாள்ன்றது 1 கோடி நாட்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 யுகம் அப்படின்றது அந்த 1 யுகத்துக்காக தான் அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த 1 ரூபா அவங்க கொடுத்த அந்த 1 ரூபா மறுநாள் தான் செலவு பண்ணணும்னு சொல்லி அனுப்பினாங்க. இப்போ அங்கே மறுநாளுக்கு எத்தனை நாள் ஆகுது, 1 கோடி நாட்கள் ஆகுது. அப்போ ஆசைப்படுறதுலேயும் ஒரு அளவு இருக்கணும், ஒரு நிதானம் வேணும்னு சொல்கிறதான். இப்போ இங்கே என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாதுன்றதுக்கு ரீசன். அவர் என்ன பண்ண நினச்சிட்டாரு, 1 ரூபாய்க்கு வந்து 1 கோடி சமன்னோடனே, ஆ, 1 கோடி கிடைக்குதே சொல்லிட்டு அவர் அந்த 1 ரூபாய் வாங்கிட்டு அவசரமாக வந்துட்டார். ஏன்னா அவர் பணம் வந்து அவர் ஆசையை வந்து தூண்டவே அந்த இதை மறந்துட்டார். அங்கே மேல உலகத்தில் 1 நாள்ன்றது இங்கே 1 கோடி நாட்களுக்கு சமான்ற விஷயத்தை மறந்துட்டார். இப்போ அங்கே சொல்லி அனுப்பின அந்த கடவுள்கள் என்ன சொன்னாங்க, இந்த பணத்தை இன்றைக்கி யூஸ் பண்ண முடியாது, மறுநாள் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ அங்கே வந்து 1 நாள் வந்து 1 கோடி நாட்களுக்கு சமம். அப்போ வந்து 1 கோடி அந்த நாள்ன்றது வந்து நம்ம வருஷம் தான் சொல்லியிருக்கணும், நான் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ 1 கோடி வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை யூஸ் பண்ண முடியணுமோ, இவரோட ஆட்காலம் 60 நாளில் முடிஞ்சு போயிடும், 60 வருஷத்தில் முடிஞ்சு போயிடும் சம்திங். 60-70 வருஷம் தான் ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியும். இப்போ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது, பேராசை அது பெரு நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் வாங்கிட்டு வந்த அந்த 1 ரூபாய் யாருக்குமே யூஸ் இல்லை. ஸோ நம்ம ஆசைப்படுறது கம்மியாக ஆசைப்படுவோம், அதே சமயம் நிறைய மரம் நடுவோம், நிறைய செடி நடுவோம், அதனால வரக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிப்போம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்னு சொல்லி இன்றைய வீடியோவை நான் நிறைவு செஞ்சுட்டேன். வணக்கம்.